அன்பிற்குரிய தோழர்களே, இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஊடகத்திலே வந்த ஒரு கார்ட்டூனை பற்றி இங்கு நான் கூறியது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மக்கள் ஒரு சிற்பியை என்று ஒருவரை அழைத்து வந்து ஒரு பெரிய பாறையை கொடுத்து ஒரு சிற்பம் வடிக்க சொல்கிறார்கள். அவர் வெட்டி கொண்டே இருக்கிறார். அந்த பாறை சிறிதாகி விட்டது. ஏதோ சின்ன அழகான சிலையை வடிக்கப் போகிறார் என்று மீண்டும் காத்திருக்கிறார்கள். பிறகு கடைசியில் பார்த்தாலும் துண்டு துண்டா அது எல்லாத்தையும் வெட்டி ஜல்லி மாதிரி ஆக்கிவிட்டு அவர் பாட்டுக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகுதான் சொல்கிறார்கள், நாம் சிற்பி என்று கூட்டு வந்தோம், இவர் ஜல்லி உடைக்கிறவர் மாதிரி இருக்கின்றதே என்று. அந்த நிலைதான் இன்றைக்கு பிரதமர் என்று ஒருவரை நாம் கொண்டு வந்தோம். ஆனால் பக்கோடா விற்பதற்கும் இல்லை, ஈவன் சாயா தயாரிப்பதற்காகவும் இல்லை, ஜல்லி உடைப்பதற்கு அதற்கு ஒரு மரியாதை உண்டு, அதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்பதை இப்பொழுதுதான் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த தேர்தலிலே 31% வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்ததாக நாம் அறிவோம். 65% வாக்களித்தவர்களில் 35 விழுக்காடு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தகுதியுள்ள வாக்காளர்கள், எலிஜிபிள் ஓட்டர்ஸ் கணக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் அது 20.6% இருக்கின்றது. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு டெல்லியிலே சமூக ஆர்வலர்கள், இந்திய நாட்டு மக்கள் உள்ள பன்னாட்டு சமூக ஆர்வலர்கள், மிக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் PhD பெற்ற ஆர்வலர்கள் எல்லாம் அங்கு கூடியிருந்த ஒரு கூட்டத்திலே சில இளைஞர்கள் சில ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தார்கள். அப்பொழுது இன்றைக்கு சமீபத்தில் நடந்த பல தேர்தல்களில் பெற்ற இந்த ரூலிங் பார்ட்டி பெற்ற இந்த வாக்குகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து அவர்கள் கொடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 12-14% தான் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்பதை புள்ளி விவரங்களோடு கொடுத்தார்கள். இன்னும் ஒரு கருத்தையும் கூறினார்கள், நாட்கள் ஆக ஆக இது இன்னும் குறைந்து கொண்டேதான் போகும் என்று கூறினார்கள். என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இது கடைசியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு சமூக விரோதிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அங்குதான் இந்த பர்சன்டேஜ் இவருடைய ஆதரவாளர்கள் சென்று முடிவடையும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சியிலே அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையும் இல்லை. ஏதாவது ஒரு பகுதியில் அவர்கள் சாதனை நிறைவேற்றி இருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் எதையுமே அவர்களால் கூற முடியவில்லை. டோட்டல் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள். சில நாடுகளிலே சில சர்வாதிகாரிகள் ஆட்சியிலே எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்தவர்கள். இந்த ஹாய்தி போன்ற சில மிகவும் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி, மிக பிற்போக்கான நாடுகளில் இந்த சர்வாதிகள் செய்த கொடுமையினால் அங்கு இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலை நம் நாட்டிற்கும் இங்கிருக்கும் மக்களும் தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐரோப்பாவிலே கடந்த 100 ஆண்டிலே இந்த மாதிரியான இந்த ஃபாசிஸ்ட் கொள்கையுடையவர்கள், இத்தாலியில முசோலினி, ஜெர்மனியில ஹிட்லர், ஸ்பெயினில் ஒரு ஃபாசிசவாதி, ஜப்பானில் இந்த பக்கம் ஒரு ஃபாசிசவாதி என்றெல்லாம் உருவானார்கள். ஆனால் கடைசியில் அவர்களால் அந்த மக்கள் ஜெர்மனியில் 17 ஆண்டுகள், இத்தாலியில் 23 ஆண்டுகள், இன்னும் மற்ற நாடுகளில் கூட அவர்கள் மிக கடுமையான சோதனைகளுக்கெல்லாம் உள்ளானார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களையெல்லாம் யார் கொண்டு வந்தாலும் அந்த மக்களே தூக்கி எறிந்து இன்றைக்கு அந்த நாடுகளிலே ஜனநாயகம் தலை தோங்கி மிக வலிமையாக இருக்கின்றது என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த சர்வாதிகாரிகள் செய்த ஆட்சியை வைத்து மக்கள் முடிவு கட்டிய காரணத்தினால் ஜனநாயகம் இன்றைக்கு அங்கு மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலுமே இந்த நாடுகளில் சர்வாதிகாரமும் ஃபாசிசம் வராது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதே நிலை இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருவரிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். மற்றவர்கள் 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள், இங்கு 4 ஆண்டுகளிலேயே நாம் எல்லாம் புரிந்து கொண்டோம், இனி எக்காலத்திலும் இங்கு இத்தகைய பாசிச ஆட்சி வராமல் இருப்பதற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் ஒரு காரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலங்களில் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் புனரமைக்கப்பட்டு நாம் இந்த இழப்புகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக ஜாக்கிரதையாக இவர்களிடத்தில் எந்த விதமான அதிகாரத்தையும்
போய் சேர்ந்து விடாத மாதிரி மக்களுடைய ஒரு முழுமையான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும். இன்றைக்கு மும்பையிலும் டெல்லியிலும் நாட்டினுடைய பல பகுதிகளில் மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் என்று கருதப்படுபவர்களை சிறையில் தள்ளி அவர்களை மீது சில தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டிலே பின்பற்றுவதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் என்ற அந்த அச்ச உணர்வால் தான் இத்தகைய நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பன்சாரே, கௌரி லங்கேஷ், தபோல்கர் போன்ற அறிவுஜீவிகளை கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்த பக்கம் லட்சக்கணக்கான பன்சாரேக்கள், கௌரி லங்கேஷ்கள், தபோல்கர் இன்றைக்கு இந்திய நாட்டிலே உருவாகி இருப்பதை இவர்களால் தடுக்க முடியவில்லை. ஆகவே வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு பாரதத்தை தான் நாம் பார்க்கப் போகின்றோம். அங்கு இந்த பாசிச சக்திகளுக்கு நிச்சயமாக அங்கு இடம் இருக்காது. நாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் நம்முடைய முழுமையான எதிர்ப்பை நாம் அதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மேடையின் சார்பாக நம்முடைய எதிர்ப்பையும் தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.